பெருமக்களே, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையை நாம் கொஞ்சம் சிந்தித்து வருகிறோம். அதுல மூன்று மலங்களுடைய இயல்பை எல்லாம் பார்த்துட்டு சாதனம் என்று பார்த்தோம். நால்வகை பிறப்பு அதை மானிட பிறப்பு சிறந்தது என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் இருந்து வருகிறோம், எப்படியெல்லாம் பிறந்திருக்க வேண்டிய நாம், அதெல்லாம் இல்லாமல் மானிடரா பிறந்திருக்கிறோம், அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், அதுவும் சைவ சமயத்தை சார்ந்து நாம் பிறந்திருக்கிறோம் என்பதெல்லாம் பெரிய தவம். அந்த தவம் நமக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறது. வினையினால் நாம் பிறந்தாலும் கூட, அல்லது வினையை அனுபவிக்க நாம் பிறந்தாலும் கூட, தவத்தினாலே நாம் தமிழராக சைவராக நாம் பிறந்திருக்கிறோம் என்றதை நாம் எண்ண வேண்டும். அதையெல்லாம் அவர் அங்க சொல்லி, சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிக தெளிந்தும் சென்றால்னர், வேத வேதாந்தங்களை எல்லாம் படித்து தெளிந்த பின்னால்தான் சைவத்திறம் வரும், சித்தாந்தம் என்ற உணர்ச்சி வரும் என்றால், நாம் அதையெல்லாம் கடந்து வந்திருப்பதாக நாம் எண்ணலாம். அதையெல்லாம் படித்து முடிச்சாச்சு, அந்த தெளிவு வந்து இப்பொழுது வேதாந்த தெளிவாக இருக்கிற சித்தாந்தத்தை படிக்கிறோம் என்று நாம் நேற்று சொன்னோம். அந்த சாதனங்கள் என்ன என்பது நாம் சொன்னோம். சிவாகமங்கள் சொல்லுகின்ற சாதனம் என்று சொன்னால் பெருமானை அடைகின்ற முறைதான், அதான் சாதனை. பெருமானை அடைய வேண்டும், அதனால் பிறவி நீங்க வேண்டும், அதுதான் நமக்கு சாதனையா இருக்கணும். அதற்கு நான்கு நெறிகள்னர், நான்கு வகையா இருக்கிற சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு. இந்த நான்கு நெறிகளிலே சென்றால் பெருமானை அடையலாம். அதை எப்படி சொன்னாங்க, சரியை கிரியை யோகம் அப்புறம்தான் ஞானம்னா. ஞானம் அடைவதற்கு இந்த சரியை கிரியை யோகம் துணையா இருக்குது. ஞானம் அடைந்தவுடனே பெருமானுடைய திருவடிக்கு நாம் போக போறோம். எனவே முடிந்த நிலை என்பது, படிநிலையிலே முடிந்த நிலை என்பது ஞானம். அதாவது ஒரு வீட்டுக்கு போறோம்னு சொன்னா நிறைய படி இருக்கலாம், அந்த படிகளை ஏறி போறோம், ஏறி போய் வாயிலாட நிக்கிறோம், வாசல்ல கதவு தட்டு நிக்கிறோம், இன்னும் கதவு திறக்கல. கதவு திறக்கப்படாத ஒரு கதவுடைய வாயில நிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஞான வாயில், அதுதான் ஞானம். கதவு திறந்த உடனே பெருமானுடைய அருள் வருகிறது, உள்ளே போய் உட்காருகிறோம் என்றால் ஆனந்தப்படுகிறோம். எனவே ஞான நிலையிற்கு நாம் போ, நம்முடைய தகுதி, நம்முடைய தகுதியை ஞான நிலை வரை தகுதிப்படுத்திக்கிறோம் நம்ம. அந்த ஞானம் என்பது என்ன என்றால் அன்புன்னு சொல்லியிருக்கிறேன். ஞானம் என்றால் அன்புதான், பெருமானிடத்திலே அன்புதான். சரி, அப்ப இந்த நால்வகை நெறி என்ன என்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இந்த நான்கு. இந்த நான்கை சொல்லுகிற பொழுது அதை வடமொழியில் சொல்லியிருக்க, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கையும் வடமொழியில் சொல்லியிருக்கிறாங்க. சரியை என்று சொன்னால் உடல் தொண்டு, கிரியை என்றால் உடலும் மனமும் சேர்ந்தது, யோகம் என்றால் மனம் சேர்ந்தது, இல்ல மனம் சார்ந்தது, ஞானம் என்றால் அறிவு சார்ந்தது. நமக்கு பெருமான் உடல் கொடுத்திருக்கிறான், அது புறக்கருவி. மனம் கொடுத்திருக்கிறான், அது அகக்கருவி. அறிவு கொடுத்திருக்கிறான், அது உயிரினுடைய குணம், உடைமை. உடல், மனம், அறிவு, இந்த மூன்றினால் நமக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அறிவினால் பூஜை செய்வதற்குத்தான் உடல் நமக்கு துணையா இருக்குது. முதல்ல உடலினாலே முதல்ல புற வழிபாடு செய்கிறோம். புற வழிபாடு செய்கிற பொழுதே மனத்திலே தியானிக்கிறோம், தியானத்தை விட்டு இவன்தான் கடவுள் என்று அறிவிலே தெளிகிறோம். வேறு கடவுளை நாம் கும்பிடக்கூடாது என்று அறிவிலே தெளிகிறோம். எனவே உடல், மனம், அறிவு என்று அவன் தந்த கருவிகளை அவனை அடைவதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். திருவாசகத்தில் பின்னால் வரப்போகுது, சீலமின்றி, நோன்பின்றி, செறிவின்றி, அறிவின்றி என்று பாடுறார். சீலமின்றி, நோன்பின்றி, செறிவின்றி, அறிவின்றின்றார். சீலம் என்றால் அங்கே சரியை என்கிறார்கள், நோன்பு என்றால் கிரியை, செறிவு என்றால் யோகம், அறிவு என்றால் ஞானம். அப்படி வடமொழியில சொல்லுகின்ற சரியை கிரியை யோகம் ஞானத்தை
தமிழ்ல மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் என்று சொல்லி சீலம் என்று சொன்னால் சரியே, நோன்பு என்றால் கிரியை, செறிவு என்றால் யோகம். வள்ளுவர் கூட செறிவறிந்து சொல்வார், செறிவு என்றால் யோகம், அறிவு என்றால் ஞானம். இந்த நான்கு வகை நெறி அது தமிழ்ல சொல்றது சரியை கிரிய யோகம் என்று நம்ம வடமொழியும் சொல்றார். சரியை என்றால் என்ன என்பதை முதல்ல சொல்ற பொழுது, பெருமான் ஆன்மாக்களுக்காக உயிர்களுக்காக மூன்று வகையான திருமேனி கொள்கிறான். சிவமாக இருக்கின்ற இறைவன், சுரூபமாக இருக்கிற இறைவன் உயிர்களுக்காக இறங்கி வருகிறான். இறங்கி வந்து பெயர், உருவம் இவற்றையெல்லாம் பெறுகிறான், அடையாளம் இவற்றையெல்லாம் பெறுகிறான் என்று நாம சொல்றோம். அப்படி வருகிற பொழுது உருவமாக வருகிறானா அருவுருவமாக வருகிறானா, அருவமாக இருக்கிறானா என்றால் மூன்று வகையிலும் இருக்கிறான். அருவமாக இருக்கிறான், அருவுருவமாக இருக்கிறான், உருவமாக இருக்கிறான். மூன்று வகையான திருமேனி, மூவகை திருமேனி சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. உருவம், அருவுருவம், அருவம். அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாது, காற்று போல வச்சுக்கலாம், இல்ல ஆகாயம் போல வச்சுக்கலாம். அருவுருவம் என்பது கண்ணுக்கு தெரியும், ஆனா ஒரு வடிவம் இருக்காது. உருவம் கண் காது போன்ற உறுப்புகள் இருக்காது. உறுப்புகள் இல்லாமல் பிடித்து வைத்த பிள்ளையார்ன்றாங்க இல்லையா, அதாவது பிள்ளையாருக்கு கைகாலெல்லாம் இருக்கிற பிள்ளையார் வேற, சாணி போன்றவற்றையும் சந்தனம் போன்ற பிடித்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த பிடித்து வைக்கின்ற பிள்ளையார் என்று சொன்னால் அது அருவுருவம், அதுக்கு உருவம் கிடையாது. பின்னால் உருவமாக வருகிறப்போதுதான் கை கால்கள் கண் போன்றவை எல்லாம் வருவது உருவங்கள். இப்படி நம்ம கோயிலில் போனீங்கன்னா முதல் பிரகாரத்திலேயே உருவத்திருமையில் தான் இருக்கும். நடராஜர், தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர் என்று இப்படி, அப்புறம் வீரபத்திரர் எல்லாம் நிறைய இருக்கும். இப்படி உருவத்திருமேனியா இருக்கும். உள்ளே நீங்க கருவறைக்கு போயிட்டீங்கன்னா அங்க இலிங்கம் அருவுருவத்திருமேனி, அருவுருவமா இருக்கும். அது உருவம் சொல்ல முடியாது, அருவம் சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரிவதாலே அது அருவம் அல்ல, கை கால்கள் முதல்ல இல்லை அதனால் அது உருவம் அல்ல. எனவே அருவத்திலே அடக்க முடியல, உருவத்திலே அடக்க முடியல, எனவே அது அருவுருவம், பிண்டமாக இருப்பது அருவுருவம். அதற்கு மேல் உள்ள நிலைதான் அருவநிலை, அது சொல்லுக்கு வராது காட்சிக்கு வராது, அருவம் என்று சொல்றோம். அப்ப கோயில் நீங்க போனா உருவத்திருமேனியெல்லாம் வழிபடுறோம் முதல்ல, அது முதல் நிலை, அது சரியை நிலைன்னு சொல்லலாம். சரியையாளர்களுக்கெல்லாம் உருவத்திருமேனி தான். உருவத்திருமேனியிலே வழிபாடு செய்கின்ற பொழுது அதற்கு வேண்டிய உபகரணங்கள், அபிஷேகம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வர்றது, சந்தனம் அரைத்து கொடுப்பது, பூத்தொடுத்தல், நைவேத்தியம் கொண்டு வைத்தல், இளங்கலை எல்லாம் எழுகுதல், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவையெல்லாம் சரியை தொண்டு, அது உருவத்திருமேனை நோக்கி செய்வது. எனவே கோயிலில் உருவத்திருமேன் இருப்பது போல நாமும் வீட்டில் உருவத்திருமேனை வைத்துக் கொள்ளலாம். உருவத்திருமேனை வைத்துக் கொள்ற பொழுது ரெண்டு வகையா சொல்றாங்க. ஒன்று படங்களாக, படம் வச்சுக்கிறேன் வெறும் படங்கள், படங்களாகவே உருவத்திருமேனை வைத்துக் கொண்டு வழிபடலாம். அது தீண்டா திருமேனின்றாங்க. தீண்டா திருமேனி என்றால் அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, பொதுவாக மாலையிட்டு வழிபாடு செய்யலாம், விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அது தீண்டா திருமேனின்றார். தீண்டுகின்ற திருமேனியாகவே உருவத்திருமேனை வைத்து அபிஷேகம் முதலில் செய்கிறது, அதுவும் செய்யலாம். எனவே சரியை என்பது உருவத்திருமேனை நோக்கி செய்வது என்று சொல்லி பெருமாளுடைய உருவமாக சொல்றது தான் 24 மகேஸ்வர மூர்த்தங்கள், 25 மகேஸ்வர மூர்த்தங்கள். இப்ப சொன்ன இல்லையா, தொன்மைக்கோலமாக உமையொரு பாகமாக இருத்தல், பிச்சாடனாக மூர்த்தியாக இருத்தல், தாளசம்மார மூர்த்தியாக இருத்தல், சோமாஸ்கந்தராக இருத்தல் என்று இப்படி பல வகையான வடிவங்கள் எல்லாம் உருவத்திருமேனி. அது 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல். மூர்த்தம் என்றால் ஒரு பொருளை இடமாக கொள்ளுதல், அது மூர்த்தம். வடிவமாக உறுப்புகள் இருந்தால் அது மூர்த்தி, மூர்த்திகரம்.
உருவத்தோடு சிறந்த உருவத்தோடு என்பது மூர்த்திகரம். எனவே 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்றோம். அதைத்தான் வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம் என்று முன்னா பிரிச்சிருக்கிறோம். 25 மகேஸ்வர மூர்த்தங்கள்ல தட்சிணாமூர்த்தி வடிவம் என்றால் அது யோக வடிவம், சோமாஸ்கந்த மூர்த்தம் என்றால் அது போக வடிவம், காலசம்மார மூர்த்தி என்றால் வேக வடிவம். இது போல பல வடிவங்கள் அங்க இருக்கும். இது சரியாளருக்கு உரியது என்று சொல்லி திருக்கோயிலுக்கு சென்று திரு அழகிடுதல், மெழுக்கிடுதல், திருவிளக்கிடுதல், நந்தனத்திலே நந்தனவனத்திலே சென்று பூப்பறித்தல், மாலை தொடுத்தல், இசையோடு பாடல்களை பாடுதல், நாள்தோறும் இவற்றையெல்லாம் செய்வது, இது சரியை தொண்டு, இது சிவனடியார்களை வணங்குதல், சிவனடியார்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்தல், இதெல்லாம் சரியிலே அடங்கும். சிவனுக்கு செய்கின்ற பூசையும் சரியை தான், சிவனடியாருக்கு செய்கின்ற தொண்டும் சரியை தான் என்று நம்பவர்கள் அதை பேதம் இல்லாமல் சொல்லியிருக்கிறார். எனவே உருவத் திருமேனை நோக்கி செய்கின்ற ஒன்று சரியை. இந்த சரியை தொண்டு செய்வதற்கு அன்றைக்கு கூட அன்பர்கள் யாரோ கேட்டாங்க தீட்சையை பற்றி. தீட்சை பெற்றுத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கிறது. எனவே தீட்சை, சமய தீட்சை பெற்று, என்ன தீட்சை, சமய தீட்சைன்னு சமய தீட்சை பெற வேண்டும். சமய தீட்சை பெற்றால் சரியையாளர், இது போல தொண்டு செய்கின்ற உடல் தொண்டு செய்கின்ற சரியையாளர். அவர்களுக்கு உபதேச மந்திரமாக இருப்பது தூல பஞ்சாட்சரம். அவர்கள் செய்கின்ற தொண்டெல்லாம் உருவத் திருமேனியை பார்த்து செய்தல் என்று சரியை என்று போட்டுக்கிட்டா இதெல்லாம் அடங்கிடும். சரியை என்றால் தீட்சை, சமய தீட்சை, மந்திரம் தூல பஞ்சாட்சரம், வழிபாடு உருவத் திருமேனியை நோக்கி, தொண்டுகள் எல்லாம் என்ன என்று சொன்னால் பூப்பறித்தல், விளக்கிடுதல் போன்றவை, சிவனடியாருக்கு உதவுதல், சிவனுக்கும் சிவனடியாருக்கும் தொண்டு செய்தல் என்பது சரியால். இதை நாம் முறையாகவே செய்து கொண்டு வந்தால் பின்னால் அவர்கள் அடியார்களுக்கு, பூஜை செய்கின்ற அடியார்களுக்கெல்லாம் செய்யறோம் இல்லையா, செய்ய செய்ய நாம் பூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். நாம் பூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதுதான் கிரியை என்கிறார். அதனால அப்பர் பெருமா என்ன பண்ணார், முதல்ல சரியை எடுத்து பாடினார். சரியெல்லாம் என்ன என்று எடுத்து பாடியிருக்கிறார். அதுக்கு ஒரு பாட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, திருவாரூர் பாட்டு அது. அந்த கோயிலே சென்று பெருமாளுடைய உருவத் திருமேனிக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வரிசை எப்படி என்பதை சொல்றார் அந்த பாட்டுல. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. முதல்ல சொல்றார் உலகப்பயனை எண்ணி உலகியலா அலையறையே, இதையெல்லாம் விட்டுவிட்டு பெருமான் திருவடியை அடைய வேண்டும் என்றும் நிலை பெறுமாறு இப்படி அலையாமல் திருவடியே சரணாக மீண்டும் இங்கே வாராத ஒரு நிலை, அந்த நிலை பெற வேண்டும் என்றால், புத்தி நிலை அல்லது வீடு பேறு பெற வேண்டும் என்றால் எண்ணுதியேல், அந்த எண்ணம் உனக்கு இருந்தால் அர்த்தம். எண்ணம் இல்லாதனா ஒண்ணும் கிடையாது. அப்படி எண்ணம் இருந்தால் என்ன செய்யலாம் என்றால், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்குன்னர், நாள்தோறும் போகணும்னர். நித்தலும்னர் நியமம் தவறாமல், நாள் தவறாமல் போகணும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலல்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டுனர். உதயகாலம் வருவதற்கு முன்னாலேயே, சூரியன் தோன்றுவதற்கு முன்னாலேயே நீங்கள் செல்ல வேண்டும். உதயகாலத்திற்கே புலல்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா போற்றி சயசய போற்றி என்று இப்படி பாடுதல் இருக்கு இல்லையா, ஆடுதல், தொண்டு செய்தல், இதுதான் சரியை தொண்டு என்று இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். அலைவு அலைபுல செயல் செஞ்சடை என் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றென்று அறத்தான் இல்லே என்று பெருமானை போன்று நீ பாட வேண்டும். திருவாரூர் பெருமானே ஆளவாயா ஆரூரா ஒற்றியூரா என்று நீ அப்படி பாடி ஆட வேண்டும், பூத்தொடுக்க வேண்டும், மெழுக வேண்டும் எல்லாம் சொல்லுகின்ற அந்த பாட்டு சரியைக்குள்ள பாட்டு. தேவாரத்துல சரியை தொண்டு விளக்குகின்ற முழுமையான பாட்டாக அந்த பாடல் இருப்பதை சொல்வார்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகின்ற பாட்டும் அப்பனுடைய பாட்டு இருக்கிறது.
விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். அதாவது திருக்கோயிலே சென்று அலகிடுகிறார்கள், திருவலகிடுறாங்க, பெருக்கிறாங்க. திரு அலகிடுவதை காட்டிலும் மெழுக்கு மெழுகினால் என்னும் பலன் அதிகம்ன்றார். 10 மடங்கு அதிக பலன்றார். 1 மடங்கு பலன் மெழுகி அலகிட்டால், ஆனால் மெழுக்கிட்டால் 10 மடங்கு பலன். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், 10 மடங்கு. அப்புறம் விளக்கிட்டார் பேரு சொன்னால் மெய்நெறி ஞானமாகும். விளக்குறீங்க, திருவிளக்கு ஏற்றுறீங்க, அதுக்கு என்ன பலன்? ஞானம் உங்களுக்கு வரும். என்றால் இருளை நீக்கி ஒளியை தருவது விளக்கு. எனவே அறியாமை நீக்கி உங்களுக்கு ஞானம் வரும், அறிவு வரும். எனவே கோயில்லையோ அல்லது வீட்டிலேயோ பெருமானுக்கு விளக்கேற்றினால் ஞானம் நமக்கு வரும் என்பதால் அதுக்கு அர்த்தம். விளக்கினார் பெற்ற இன்பம் எடுக்கினால் பதிற்றியாகும். விளக்கிட்டார் பேரு சொன்னால் அது மெய்நெறி ஞானம். துளக்கில் நல் மலர் தொடுத்தால், பூக்களையெல்லாம் தொடுத்தால் அது தூய விண் ஏறலாகும், சிவலோகம் பதவி. தூய விண் என்றால் சிவலோகம், தூய விண் ஏறலாகும், சிவலோக பதவி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய துண்டிலே உங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு இந்த 4 நிலைகளுக்கும் 4 பலன் சொல்வார்கள். அது சரியைக்கு உரியது சாலோகம் என்பார்கள். சிவலோகம் சேர்வது என்பது சரியை துண்டிருக்கு. அதை சொல்றார் அங்க, துளைக்கில் மலர் தொடுத்தால் தூய மின் ஏறலாகும், சாலோகம் கிடைக்கும், சிவலோகம் கிடைக்கும். அழைப்பில ஈதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. நீங்க பாட்டு பாடுறீங்க, இசையோடு பெருமானுக்கு போய் பாடினால் அதுக்கு என்ன பலன் என்றால் சொல்ல முடியாது. அழைப்பிலனர் அளவில்லாத பலன்களை பெருமான் தருவான் என்று சரியை தொண்டு என்றால் என்ன என்று பாடிய நாவுக்கரசர் அந்த சரியை தொன்றுக்கு பலன் என்ன என்றும் பாடியிருக்கிறார். விளக்கினார் பெற்ற இன்பம் என்று இப்ப சொன்ன பாட்டு இருக்கு இல்லையா, அது அதாவது நால் வகை நெறியை சொல்லுகின்ற பொழுது நால் வகை நெறியுடைய பலன்களையும் திருமுறையில சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த பாட்டு சரியான பாட்டு. விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் என்ற பாட்டு சரியான பாட்டு. அதனால நால் வகை நெறியில் சரியை பற்றி முதல்ல சொல்லியிருக்கிறோம். சரியை என்பது சமய தீட்சை பெற்றவர்கள் செய்வது. அதுக்காக தீட்சை பெறாமல் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பரவா சொல்லியிருக்கிறாங்க. சரியையாளர் என்று சொன்னால் யார் என்றால் சைவ நெறியிலே புகுவதற்கு தகுதியுடையவர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி சொல்றோம் இல்லையா, ஒன்றை படிப்பதற்கு ஒரு தகுதி சொல்றோம் இல்லையா, அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு செல்வதற்கு ஒரு தகுதி சொல்றோம் இல்லையா, மேலே பணிக்கு போவதற்கு ஒரு தகுதி சொல்றோம் இல்லையா, அதுபோல் பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு தகுதி போகணும். அதுக்கு சரியை சமய தீட்சை, சரியை தொண்டு சமய தீட்சை, சரியை தொண்டு தூல பஞ்சாட்சரம் ஓதுதல் மந்திரம், உருவத்திருமேனை நோக்கி அந்த பணிவிடைகளை செய்தல், அதனுடைய பலன் என்ன என்றால் சாலோகம், சிவலோகத்தை அடைதல் என்பது சரியைக்கு உரிய ஒன்றாக சொல்வார். அதற்கடுத்தது கிரியை என்பது. இப்ப சரியை தொண்டு உடலோடு சம்பந்தப்பட்டது, இனி கிரியை என்பது உடலும் மனமும் சம்பந்தப்பட்டதாக வரும். அதுதான் சிவபூஜை. இப்படி எல்லா அடியார்களையும் பார்த்து பார்த்து தொண்டு செய்து தொண்டு செய்து நாமும் பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வருவது நல்லது. சரியை தொண்டே சில பேர் செய்துட்டு போயிடுவாங்க. அது இல்லாமல் கொஞ்ச நாள் சரியை தொண்டு செய்து, இப்ப நீங்க கட்சியில பாக்குறோம் இல்லையா, சாதாரணமா ஒரு கவுன்சிலரா வருவான் முதல்ல, ஏதோ வட்டம், அப்புறம் மாவட்டம்வான், அப்புறம் எம்எல்ஏன்வாங்க, அப்புறம் எம்பி அமைச்சர் என்று அந்த நிலைக்கு போக வேண்டும் என்று விரும்பித்தால கட்சியில சேர்றாங்க எல்லாரும். எல்லாருக்கும் அது கிடைக்கவில்லை என்றாலும் கூட அந்த அந்த மேல் நிலைக்கு போக வேண்டும் என்று என்றாங்க இல்லையா. அதுபோல் பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பொழுதே நாமும் பெருமானை நேரடியாக வழங்க வேண்டும் அல்லவா என்ற எண்ணம் வரும், சிவபூஜைக்குரிய எண்ணம் வரும் என்கிறார்கள். அந்த எண்ணம் வந்தால் நீங்கள் கிரியைக்கு போகலாம். கிரியைக்கு போகிற பொழுது
சரியைக்கு உபதேசித்தவன் சரியா குருன்பாங்க. சரியை சமய தீட்சை செய்தவர்கள் சரியா குரு என்று சொல்வாங்க. அவர்களுக்கு சரியாளருக்கெல்லாம் சமயிகள் என்று ஒரு பெயர் உண்டு. சமய தீட்சை பெற்றதாலும் சரியை தொண்டு செய்வதாலே அவர்கள் சமயிகள் என்றால் சைவ சமயத்தை சாருகின்ற அந்த பெரும் பேறு பெற்றவர்கள் என்று சமயிகள் சொல்வாங்க அவர்களை. கிரியைக்கு போகிற பொழுது அவர்களை சற்புத்திரன் சொல்ல போறாங்க. கிரியைக்கு வந்து அவர் சற்புத்திரர்கள் என்று சொல்லி அங்க கிரியாளருக்கெல்லாம் கிரியா குரு என்று வருவார். சரியைக்கு ஒரு குரு இருப்பார், அவரை கிரியைக்கு ஒரு குரு இருப்பார். கிரியா குருவே சரியா குருவாக இருக்கலாம், தப்பு கிடையாது. கிரியை நிலையில் இருக்கின்றவர்கள் சரியை விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாலே கிரியைக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அந்த மந்திரத்தை சொல்லலாம். கிரியைக்குள்ள மந்திரம் என்பது சூக்ம பஞ்சாட்சரம். இங்கே தூல பஞ்சாட்சரம் சரியைக்கு, இங்கே சூக்ம பஞ்சாட்சரம் கிரியைக்கு. அதை உபதேசிக்கணும். உபதேசித்த பின்னால் நாம் பூஜை செய்யலாம். அந்த கிரியை இப்போ ஆதீனங்களில் இப்போ திருவாவூர்தரை நான் பார்க்குறேன், நான் கேள்விப்பட்டு நேரம் பார்த்துருக்குறேன். திருவாவூர்தரை ஆதீனத்தில் போய் இங்கே தீட்சை பெற்றால் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதற்காலங்களெல்லாம் சரியைன்னு சொல்லிட்டு அப்புறம் கிரியைக்கு பின்னால் கூப்பிட்டாங்களாம். இப்போ அப்படி பண்ணுறது கிடையாது. அந்த தீட்சை செய்த உடனே ஒரு சிவலிங்கத்தை கொடுத்துருவாங்க. சிவலிங்கத்தை கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணுங்க என்று சொல்லிடுறாங்க. இப்போ நான் பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்கள் சில பேர் அப்படி வாங்கியிருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி பண்ணிட்டாங்க. பொதுவாக முதல்ல சமய தீட்சை செய்துவிடணும். செய்து அவன் அதில் ஒழுங்காக இருக்கிறானா, காலை மாலை அனுஷ்டானம் ஒழுங்காக பண்ணுறானா, பெருமானை எண்ணிக்கொண்டு மந்திரங்களை உச்சரிக்கிறானா, முக்கியமாக சரி என்று சொன்னால் அந்த தீட்சை பெற்ற பின்னாலே மது மாமிசம் போன்றவையெல்லாம் நீக்க வேண்டும் அல்லவா, அந்த மாதிரி நியமங்களில் இருக்கிறானா என்றெல்லாம் பார்த்து அதில் சரியா இருந்தால்தான் பின்னாலே கிரியை என்ற தீட்சை செய்யணும். அந்த கிரியைக்கு ஒரு தீட்சை செய்து அப்போதான் இந்த ஆன்மார்த்த பூஜை இலிங்கத்தை கொடுப்பாங்க. இலிங்கத்தை கொடுத்து பூஜை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி அந்த கிரியைக்கு செய்து இலிங்கத்தை கொடுத்து சூக்கும் பஞ்சாட்சரத்தை ஓதி பூஜை முறைகளை அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ உருவத்திருமேனை நோக்கி செய்வது என்பது சரியைக்கு. இலிங்கத்தை கொடுத்தால் இலிங்கம் என்பது அருவுருவம். அருவுருவ திருமேனைக்கு நோக்கி செய்வது கிரியை துண்டு. அதற்கு சரியில் நாம் தோத்திரங்கள்லாம் பார்த்தோம். தோத்திரங்கள் சாத்திரங்கள் இதெல்லாம் படிக்கலாம், கொள்ளலாம், பாடலாம். கிரியைக்கு வர்ற பொழுது திருமுறைகள் எல்லாம் பாடலாம். ஆனால் மந்திர பாகமாக இருக்கின்ற திருமுறை பகுதியில் எடுக்கலாம். மந்திரங்கள் சிலது உண்டு, அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூஜை பண்ணும். மந்திர பூஜைன்னு சொல்வாங்க. பெருமான் மந்திர வடிவாக இருக்கிறார் என்று சொல்லி இலிங்கத்திலே மந்திர உருவாக நியாசித்தல் என்பது இருக்கிறது. அது மந்திரங்களை சொல்லுகின்ற அந்த அதிகாரம், மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்று செய்கின்ற கிரியை பூசை, அது அருவுரு திருமேனை நோக்கி செய்கின்ற பூசை, அது இலிங்க பூசை என்று சொல்வார்கள். அதில் விசேட தீட்சையில் அது அடையும். அந்த கிரியை பற்றி நாம் இன்னைக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு அந்த கிரியை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லி யோக ஞானம் என்ன என்பதையும் நாம் அந்த நான்கு நிறையை நாளைக்கு சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே மணி இப்போ 11:25 ஆகி போயிடுச்சு. அதனால் கிரியை தொண்டுக்கு இப்போ அறிமுகப்படுத்திருக்கிறேன். கிரியை தொண்டு என்பது சூக்கும் பஞ்சாட்சரத்தை சொல்லி கிரியா குரு உபதேசிப்பார். சூக்கும் பஞ்சாட்சரம் ஆன்மை இலிங்கமாக ஒரு ஸ்வடிகலிங்கத்தை தருவாங்க. அதான் அருவுரு திருமேனி. அந்த அருவுரு திருமேனி நோக்கி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கிரியைக்கு உரியது. அதற்கு மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கிரியைகள் செய்கின்ற பொழுதெல்லாம் மந்திரங்களோடு சொல்லி செய்ய வேண்டும். செய்தால் அதற்கு அதிக பலன் என்று நாம் சொல்றோம். இதையெல்லாம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக அந்த மந்திரங்களை பற்றியும் கிரியை பற்றியும் நம்ம சிந்திக்கலாம். சிவபூஜை முறைகள் என்றே தனியாக பல இடங்களில் எழுதியிருக்கிறார். சிவபூஜா விதி, சிவபூஜை முறையெல்லாம் எழுதியிருக்காங்க. நம்முடைய நான் இப்போ தர்மய ஆலயத்தில் பாடம் நடத்துற பொழுது பன்னீர்சார் கூட இருந்தாங்க. அப்போ அவங்களும் சொன்னது தான். இன்னொரு அன்பர் அங்கே ரொம்ப வற்புறுத்தினார், ஐயா எங்கெல்லாம் பூஜை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் அதுக்கு சுருக்கமாக பூஜை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுங்கன்னாரு. பூஜையை எப்படி சுருக்கமாக சொல்றது நம்ம இல்லையா? பூஜை செய்யணும்னா பூஜை செய்யணும், ஆனால் சுருக்கமாக சொல்லுங்கன்னா நான் என்ன பண்ணுறது?
காலப்போக்கில நாம எல்லாம் செய்தான் வேணும், செய்யாம இருப்பதை காட்டிலும் செய்தா நல்லதுதான். நான் தான் அவரை கேட்டேன், சரி சார் சுருக்கமானு சொல்றீங்களே எவ்வளவு நேரம் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நான் கேட்டேன், அவரை தான் கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு கால் மணி நேரம் இருந்தா போதும் எனக்கு, நான் செய்திருவேன் காலையில் அப்படின்னார். கால் மணி நேரத்துல சமய நிகழ்ச்சியே பண்ண முடியாதுங்க, அனுஷ்டானம் பண்ண முடியாது, நீங்க எப்படி பூஜை பண்ண முடியும்? அனுஷ்டானத்துக்கு கால் மணி நேரம் குறைந்தது, நான் குறைந்தது கால் மணி நேரம் ஆகுமே அப்படின்னு. சரியா அரை மணி நேரம் வச்சுக்கலாம்யா, அரை மணி நேரத்துக்கு செய்யலாம். அப்போ பெருமானை வழிபடுறதுக்கு நாம முதல்ல டைம் வச்சுக்கிறோம், இப்படி இதுதான் இதுக்கு ஒதுக்கிறோம். சாப்பாட்டுக்கு ஒதுக்குறது, ஆபீஸுக்கு நேரம் ஒதுக்குவது போல, பொழுதுபோக்குக்கு ஒதுக்குவது போல, பூசைக்கு என்று ஒதுக்குகிறோம். அந்த மாதிரி இக்கட்டான நிலையை நாம் பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, பூஜை என்றால் முழுமையா செய்யணும், செய்ய முடியாத பொழுது சிலவற்றை சுருக்கமாக செய்து கொள்ளலாம் என்று பெரியவர்கள் சிவபூஜா விதி என்று விரிவாகவும் எழுதியிருக்கிறாங்க, சுருக்கமாகவும் எழுதியிருக்கிறாங்க. எனவே நாம் விரிவாக சொல்றது ஒரு பகுதி பின்னால சொல்லலாம், சிவபூஜை விதிகள்னு தனியாக சொல்லணும் அதெல்லாம். நாளைக்கு கிரியின என்ன சுருக்கமாக என்ன செய்யலாம் என்பதை நாம் சொல்லி அதுபோல் நாம் பூஜை செய்ய ஒரு அரை மணி நேரமாவது, குறைந்தது 45 நிமிடம், என்னை பொறுத்தளவு ஒரு மணி நேரம் இருந்தால் அது போதும். இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 to 6 மணி இல்லை 6:30 மணி காலைக்கடலாம் முடிச்சுட்டு 5:30 மணிக்கு உட்கார்ந்தா 6:30 மணிக்கு நம்ம பூஜை முடிச்சுடலாம். ஒரு மணி நேரம் இருந்தால் ஓரளவு சுருக்கமாக முடிக்கலாம். அதனால் அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை நாளைக்கு நாம் அந்த கிரியை பற்றி சொல்லுகிற பொழுது கொஞ்சம் சொல்லலாம் என்று சொல்லி நான் இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன்.